அன்பு மாணவர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்றைய நாள் இந்த பதிவின் ஊடாக தரம் 11 வரலாறு பாடம் தொடர்பாக நாங்கள் கற்றிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய முறை பாடமும் பாட தலைப்புமானது தரம் 11 வரலாறு பாடத்தில் 5 அலகான பிரித்தானியர் ஆட்சியால் இலங்கையில் ஏற்பட்ட சமூக மாற்றங்கள் பற்றி 2 தொடர்ச்சி இந்த அத்தியாயத்தினூடாக நாங்கள் கற்க இருக்கின்றோம். அது வகையில் பார்க்கின்ற போது முதலாவதாக தேயிலை பயிற்சியை பற்றி நாங்கள் அறிந்து கொள்வோம். அருகிலுள்ள படமானது இலங்கையின் மத்திய மலை நாட்டில் தேயிலை பயிற்சியினை தெளிவாக காட்டுகின்ற ஒரு படமாக காணப்படுகின்றது. மத்திய மலை நாட்டிற்கு சுற்றுலா சென்ற மாணவர்களுக்கு தெரியும் தேயிலுடைய காட்சி அருகிலுள்ள படத்தில் காண்பிக்கப்படுகின்றது. தேயிலை பயிர் தொடர்பாக மேலதிகமான விடயங்களை நாங்கள் இந்த அத்தியாயத்தினூடாக கற்றுக்கொள்வோம். அந்த வகையில் பரீட்சார்த்தமாக இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட பயிற்சிகளில் ஒன்றான தேயிலை பயிர் இலங்கையில் அதிக அளவில் வெற்றியீட்டியதாக அறிய முடிகின்றது. முதன் முதலில் 1867 பெருந்தோட்ட உற்பத்தியாளர் சங்கமானது தேயிலை தொடர்பான மேலதிக விவரங்களை பெறுவதற்கு சிலரை இந்தியாவில் உள்ள அசாம் பிரதேசத்திற்கு அனுப்பியது. அதனைத் தொடர்ந்து 1873 ஜேம்ஸ் டெய்லர் என்பவரால் லூல்கந்தர் எனும் தேயிலை தோட்டத்தில் முதன் முதலாக இந்த தேயிலை பயிரிடப்பட்டதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற போது மாணவ செல்வங்களே, இந்த தேயிலை பயிரானது பெருந்தோட்ட பயிற்சிகளில் பரீட்சார்த்தமாக பயிரிடப்பட்ட ஒரு பயிராகவே காணப்படுகின்றது. இருந்தாலும் கூட தேயிலை பயிரானது இலங்கையில் அதிக அளவில் வெற்றியளித்த ஒரு பயிராகவே காணப்படுகின்றது. இன்று வரை இந்த தேயிலை பயிர் இலங்கையில் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்படுவதற்கு அதன் அடித்தளம் 1873 இடப்பட்டமையே காரணமாக காணப்படுகின்றது. அந்த வகையில் தேயிலையின் விருத்தியில் இலங்கையில் செல்வாக்கு செலுத்திய காரணிகளை எடுத்து நோக்குமிடத்து 10 ஏக்கர்கள் அளவில் ஆரம்பிக்கப்பட்ட தேயிலையானது 2,20,000 ஏக்கர் அளவில் பரந்து காணப்பட்டதை அவதானிக்க முடிந்தது. இதற்கு பல காரணங்கள் ஏதுவாக அமைந்தன. அந்த வகையில் பார்க்கின்ற போது இலங்கையில் தேயிலை பயிருக்கு பொருத்தமானதொரு ஈரவழிய பிரதேசம் இலங்கையிலே காணப்பட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதே போல் லண்டனிலும் உலக சந்தையிலும் இலங்கை தேயிலைக்கு அதிக கேள்வி காணப்பட்டது. மற்றும் இந்த தேயிலை பயிற்சிகளுடன் இணைந்ததாக இலங்கையிலே அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த வகையில் பார்க்கின்ற போது பெருந்தெருக்களும் புகையிரத பாதைகளும் இந்த தேயிலை அடிப்படையாக கொண்டு இலங்கையில் விருத்தி செய்யப்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதேபோல் தேயிலை பயிற்சியின் விருத்தியில் செல்வாக்கு செலுத்திய மற்றொரு காரணியாக தென்னிந்திய தொழிலாளர்களின் உழைப்பு பெறப்பட்டமையும் கூறக்கூடியதாக உள்ளது. இவர்களுடைய உழைப்பானது குறைந்த சம்பளத்தில் பெறக்கூடியதாக இருந்தது. அதேபோல் குறைந்த உற்பத்தி செலவு தேயிலைக்கு காணப்பட்டதையும் அவதானிக்க முடிந்தது. மற்றும் ஒழுங்கான காலநிலை மற்றும் மண்வளம் இலங்கையில் பொருத்தமானதாக இந்த தேயிலை பயிற்சிக்கு காணப்பட்டது. இதுபோன்ற பல காரணிகள் இலங்கையில் தேயிலை பயிற்சியின் விருத்தியில் செல்வாக்கு செலுத்திய காரணிகளாக கருத முடிகின்றது. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இந்த விடயங்களை மையமாக கொண்டு பரீட்சைகளை வினாக்கள் வினவப்படுவது வழமை. எனவே உங்களிடம் தேயிலை பயிற்சியின் விருத்தியில் இலங்கையில் செல்வாக்கு செலுத்திய காரணிகள் யாவை என வினவப்படுகின்ற போது நாங்கள் மேலே குறிப்பிட்ட விடயங்களை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதை பரீட்சையில் புள்ளிகள் பெறுவதற்கு இலகுவாக அமையும் என்பதை இந்த இடத்தில் நான் நினைவூட்டம் செய்கின்றேன். அடுத்ததாக அவதானியங்கள் மாணவர்களே, அதாவது இந்த இலங்கை புற உருவ படத்தினூடாக தேயிலை பயிற்சி இலங்கையிலே பயிரிடப்பட்ட பிரதேசங்களும் அதேபோல் இலங்கையை தேயிலை ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடமும் நட்சத்திர குறியீடினால் காட்டப்படுகின்றன. அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே
தேயிலை ஆராய்ச்சி நிலையம் இலங்கையின் புறவுருவ படத்திலே நட்சத்திர குறியீட்டினால் தலவாக்களை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே இலங்கையில் தேயிலை ஆராய்ச்சி நிலையம் காணப்படுகின்றது. அது தவிர இலங்கையில் தேயிலை பயிற்சிகை வெற்றிகரமாக நிலைநாட்டப்பட்ட இடங்களை காணக்கூடியதாக இருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கின்ற போது மாத்தலை, கண்டி, கேகாலை, களுத்துறை, ரத்தினபுரி, பதுளை, அதிகமான அளவு நுவரலியா போன்ற பிரதேசங்களில் இலங்கையில் தேயிலை பயிற்சிகை சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டதனை காணக்கூடியதாக இருந்தது. இந்த வகையில் தேயிலை பயிற்சிகை பயிரிடப்பட்ட பிரதேசங்களை குறித்து காட்டுமாறு வினவப்படுகின்ற போது அல்லது தேயிலை பயிற்சிகை பயிரிடப்பட்ட மாவட்டங்களை வினவப்படுகின்ற போது என்னை நீங்கள் விடைகளாக எழுதுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு பயிராக நாங்கள் தென்னை பயிற்சிகையினை கருதுகின்றோம். தென்னை பயிற்சிகையானது ஏனைய பெருந்தோட்ட பயிர்களைப் போல் அல்லாது, அதாவது ரப்பர், தேயிலை, கொக்கோ, கோபி போன்ற பயிர்களைப் போல் அல்லாது, இலங்கையில் நீண்ட காலமாக வீட்டுத் தோட்ட பயிராக இலங்கை மக்களிடத்திலே பிரசித்தமான ஒரு பயிராக காணப்பட்டிருக்கின்றது. அதாவது பண்டைய காலம் தொடக்கம் இலங்கையில் இந்த தென்னை பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டதனை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதேபோல் தென்னையில் இலங்கையில் ஐரோப்பியருக்கு முன்பதாக இருந்தே இலங்கையில் வாழ்ந்த மக்கள் ஆர்வம் காட்டினார்கள் என்பது மிக முக்கியமானது ஒரு விடயமாகும். அதேபோல் கோபியின் வீழ்ச்சியை தொடர்ந்து தென்னையில் ஐரோப்பியரால் இலங்கையில் அதிக ஆர்வம் செலுத்தப்பட்டதனை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. 1880 65% தென்னந்தோட்ட உரிமையாளர்கள் இலங்கையர்களாக இருந்தனர். நாங்கள் ஆரம்பத்திலே கூறினோம், தென்னை பயிற்சியை இணைய பயிர்களைப் போல் அல்லாது இலங்கையர் கூடுதலான அளவு ஆர்வம் செலுத்திய ஒரு பயிராக காணப்படுகின்றது. அந்த வகையில் 1880 எடுத்து நோக்கும் இடத்து 65% தென்னந்தோட்ட உரிமையாளர்கள் ஐரோப்பியர்களாக அல்லாது இலங்கையராக இருந்துள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. தேயிலை பயிர் தொடர்பாக மேலதிகமான விடயங்களை நாங்கள் இந்த அத்தியாயத்தினூடாக கற்றுக்கொள்வோம். அந்த வகையில் பரீட்சார்த்தமாக இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட பயிற்சிகளில் ஒன்றான தேயிலை பயிர் இலங்கையில் அதிக அளவில் வெற்றியீட்டியதாக அறிய முடிகின்றது. முதன் முதலில் 1867 பெருந்தோட்ட உற்பத்தியாளர் சங்கமானது தேயிலை தொடர்பான மேலதிக விவரங்களை பெறுவதற்கு சிலரை இந்தியாவில் உள்ள அசாம் பிரதேசத்திற்கு அனுப்பியது. அதனைத் தொடர்ந்து 1873 ஜேம்ஸ் டெய்லர் என்பவரால் லூல்கந்தர் எனும் தேயிலை தோட்டத்தில் முதன் முதலாக இந்த தேயிலை பயிரிடப்பட்டதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற போது மாணவச் செல்வங்களே, இந்த தேயிலை பயிரானது பெருந்தோட்ட பயிற்சிகைகளில் பரீட்சாத்தமாக பயிரிடப்பட்ட ஒரு பயிராகவே காணப்படுகின்றது. இருந்தாலும் கூட தேயிலை பயிரானது இலங்கையில் அடுத்து இந்த இலங்கை புருவ உருவப்படத்தினூடாக தெங்கு பயிற்சிகை பயிரிடப்பட்ட பிரதேசங்களை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கின்ற போது பச்சை நிறத்தினால் நிறந்தெட்டப்பட்ட இடங்களானது தென்னை பயிர்சைகை செய்யப்பட்ட இடங்களாகவும், நாவல் நிற நட்சத்திரத்தை குறியீடினால் காட்டப்பட்ட இடமானது இலங்கையில் தெங்கு ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடத்தினையும் குறித்து காட்டுகின்றது. அந்த வகையில் நீங்கள் பார்க்கின்ற போது தென்னை ஆராய்ச்சி நிலையமானது புத்தளத்தில் உள்ள லுணுவில எனும் இடத்தில் அமைய பெற்றுள்ளது. எனவே நீங்கள் என்னை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதானது பரீட்சையில் புள்ளிகள் பெறுவதற்கு சாதகமானதாக அமையும். அதேபோல் தென்னை பயிற்சியை பயிரிடப்பட்ட பிரதேசங்கள் பச்சை நிறத்தினால் அடையாளம் காட்டப்பட்டுள்ளன. அந்த வகையில் குருநாகல், புத்தளம், ரத்தினபுரி, அதேபோல் அம்பாந்தோட்டை, மாத்தறை, காலி, களுத்துறை, கொழும்பு, கம்பஹா போன்ற பிரதேசங்களில் தென்னை அதிக அளவு பயிரிடப்பட்டதனை காணக்கூடியதாக இருந்தது. அது தவிர ஏனைய பிரதேசங்களிலும், அது மட்டுமன்றி இலங்கையின் சகல பிரதேசங்களிலும் தென்னை ஓரளவுக்கேனும் பயிரிடப்பட்டது. மற்றும் இன்று வரை தென்னை பயிற்சிகையானது இலங்கையின் சகல பிரதேசங்களிலும் பயிரிடப்படுகின்றன காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இலங்கையில் தென்னை அதிகமான விளைகின்ற பிரதேசங்களை மையமாக கொண்டு தென்னை முக்கோண வளையம் என அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற போது குருநாகல், சிலாபம், கொழும்பு ஆகிய மூன்று பிரதேசங்களையும் இணைத்து
தென்னை முக்கோண வளையம் என்று அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள். இதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதானது பரீட்சையில் புள்ளிகள் பெறுவதற்கு இலகுவாக அமையும். தென்னை முக்கோண வளையத்தினுள் உள்ளடங்குகின்ற பிரதேசங்கள் யாவை என வினவப்படுகின்ற போது கொரோனாவில் சிலாபம் மற்றும் கொழும்பு என்றவாறு விடையளிக்க தெரிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக சிறு தென்னை முக்கோண வளையம் என்றொரு பிரதேசத்தை அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள். அதிலும் மூன்று முக்கிய பிரதேசங்கள் உள்ளடங்குகின்றன. அந்த வகையில் பார்க்கின்ற போது ஒன்று ரன்ன, மற்றும் ஒன்று தங்கல்ல, மற்றும் மிச்சனிய என்ற மூன்று பிரதேசங்கள் சிறு தென்னை முக்கோண வளையங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. எனவே இவற்றையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது நன்றாக அமையும். சிறு தென்னை முக்கோண வளையத்தினுள் ரன்ன, தங்கல்ல, மித்தனிய போன்ற பிரதேசங்கள் உள்ளடங்குகின்றன. அடுத்ததாக நாங்கள் ரப்பர் பயிற்சிகைக்கு செல்வோமாக இருந்தால் அருகிலுள்ள படமானது ரப்பர் பயிற்சிகையினுடைய அல்லது ரப்பர் மரத்திலிருந்து பால் எடுக்கின்ற ஒரு காட்சியினை காட்டுகின்ற படமாக காணப்படுகின்றது. ரப்பர் பயிற்சி தொடர்பான ஆரம்ப விடயங்களை கற்போமாக இருந்தால் முதன் முதலில் ரப்பர் பயிற்சிகையானது கம்பஹாவில் 1877 ஆண்டுகளில் இலங்கையில் பயிரிடப்பட்டது. அதேபோல் தேயிலை ரப்பர் பயிற்சிகையினை இலங்கையில் பயிரிட்டவராக ஹென்றி விக்ஹாம் கருதப்படுகின்றார். அதேபோல் தேயிலை வீழ்ச்சியுற்ற காலப்பகுதிகளில் ரப்பர் விருத்தியுற்றமையை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. 1920 ஆண்டுகளில் ஏற்றுமதி வருமானத்தில் 30% இந்த ரப்பர் பயிற்சிகையினூடாக பெற முடிந்தது. அதேபோல் ரப்பர் பயிற்சிகை தொடர்பாக ஆரம்ப விடயங்களை கற்றறிந்த நாம் ரப்பர் பயிற்சிகை பயிரிடப்படுகின்ற பிரதேசங்களையும் ரப்பர் ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடத்தினையும் இந்த இலங்கை புற உருவப்படத்தினூடாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற போது நாவல் நடத்தினால் அடையாளம் காணப்பட்ட பிரதேசங்களானது இலங்கையில் ரப்பர் பயிற்சிகை பயிரிடப்பட்ட இடங்களாகவும் நட்சத்திர குறியினால் காட்டப்பட்ட இடமானது இலங்கையில் ரப்பர் ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடமாகவும் காணப்படுகின்றது. அந்த வகையில் பார்க்கும் இடத்து இந்த இலங்கை புற உருவப்படத்தில் இலங்கையின் 25 மாவட்டங்களும் குறித்து காட்டப்பட்டாலும் கூட மேலே குறிப்பிட்டவாறு நிறம் தீட்டப்பட்ட பிரதேசங்கள் மாத்திரம் ரப்பர் பயிற்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களாக காணப்படுகின்றது. அந்த வகையில் கம்பஹா, கேகாலை, கொழும்பு, ரத்தினபுரி, காலி, மாத்தறை, அதேபோல் மொனராகலையில் சிறிதளவு மாத்தளை போன்ற பிரதேசங்களில் ரப்பர் பயிற்சிகை சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமன்றி ரப்பர் ஆராய்ச்சி நிலையமானது அகலவத்தையில் அமைந்துள்ளது. இந்த ஆராய்ச்சி நிலையங்களை நீங்கள் மனநத்தில் வைத்துக் கொள்வதானது பரீட்சைக்கு புள்ளிகள் பெறுவதற்கு இலகுவானதாக அமையும். அதேபோல் இந்த இடங்களை நீங்கள் ஒரு புற உருவப்படத்தை எடுத்து அதில் குறித்து வைத்துக் கொள்வதானது நன்றாக அமையும். அடுத்து நாங்கள் பொதுவாக ஆராய்ச்சி நிலையங்களை எடுத்து நோக்கும் இடத்து தேயிலை ஆராய்ச்சி நிலையமானது தலவாக்கலையில் அமைந்துள்ளது. அதேபோல் ரப்பர் ஆராய்ச்சி நிலையமானது அகலவத்தையில் அமைந்துள்ளது. அதேபோல் தென்னை ஆராய்ச்சி நிலையமானது லுணுவிலையில் அமைந்துள்ளது. அதேபோல் சிறு ஏற்றுமதி பயிர்கள் ஆராய்ச்சி நிலையம் மாத்தலையில் அமைந்துள்ளது என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது நன்றாக அமையும். அடுத்ததாக நாங்கள் கொக்கோ பயிருக்கு செல்வோமாக இருந்தால் கோப்பியின் வீழ்ச்சியுடன் பரீட்சார்த்தமாக கொக்கோ பயிர் இலங்கையில் பயிரிடப்பட்டது. மாத்தளை மாவட்டத்தில் இந்த கொக்கோ பயிர் அதிக அளவில் வெற்றியீட்டியதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஏனைய பயிர்களை போல் அல்லாது இந்த கொக்கோ பயிர் அதிக அளவில் இலங்கையில் மாத்தளை மாவட்டத்தில் மாத்திரமே வெற்றி ஈட்டியது. அதேபோல் இந்த பயிருக்கு நிழலானது அதிக அளவு தேவைப்பட்டதொரு பயிராக காணப்படுகின்றது. அடுத்து நாங்கள் சிங்கோனா பயிருக்கு செல்வோமாக இருந்தால் கோப்பியின் வீழ்ச்சியுடன் கொக்கோ பயிற்சிகையை போன்று இந்த சிங்கோனா பயிற்சிகையும் ஒரு பரீட்சார்த்த பயிராக இலங்கையில் பயிரிடப்பட்டது. அதேபோல் இந்த சிங்கோனா பயிற்சிகைக்கு அதிக அளவு உயர் நிலங்கள் தேவைப்பட்டன. கொக்கோ பயிற்சிகைக்கு அதிக அளவு நிழல் தேவைப்பட்ட அதே சந்தர்ப்பத்தில் இந்த சிங்கோனா பயிற்சிகைக்கு அதிக அளவு உயர் நிலங்கள் தேவைப்பட்டன.
அதேபோல் இந்த கொக்கோ பயிர்ச்செய்கையானது ஒரு மருத்துவ செடியாக இலங்கையில் பிரசித்தி பெற்றதை காணக்கூடியதாக இருந்தது. அதாவது மலேரியா காய்ச்சலுக்கான ஒரு மூலிகை பயிராகவே இந்த சிங்கோனா பயிர்ச்செய்கை இலங்கையில் பிரசித்தம் அடைந்தது. அதாவது மலேரியா காய்ச்சலுக்கான ஒரு மூலிகையான குபினைன் எனும் மருந்தை பெற்றுக் கொள்வதற்காகவே இந்த சிங்கோனா பயிர்ச்செய்கை பயிரிடப்பட்டது. நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், சிங்கோனா பயிற்சி மூலம் பெறப்பட்ட மூலப்பொருள் மலேரியா காய்ச்சலுக்கான மூலிகை தாவரத்துக்கான மூலப்பொருளாக இந்த குவினைன் காணப்படுகின்றது. பெருந்தோட்ட பயிற்சி சிலவற்றை பார்த்த நாங்கள் சில பயிற்சி வினாக்களை இந்த அத்தியாயத்தினுள்ளாக செய்தி பார்ப்போம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் பார்க்கும் இடத்து முதலாவது வினாவானது தேயிலை பயிர் ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடம் யாது? நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே கூறினோம், இந்த ஆராய்ச்சி நிலையங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதானது பரீட்சையில் புள்ளிகள் பெறுவதற்கு இலகுவானதாக அமையும். அந்த வகையிலே தேயிலை பயிர் ஆராய்ச்சி நிலையமானது இலங்கையில் அமைந்துள்ள இடமாக தலவாக்கிளை கருதப்படுகின்றது. இரண்டாவது வினாவுக்கு நாங்கள் செல்கின்ற போது வெளிநாட்டவரை விட இலங்கையர் அதிக அளவில் கவனம் செலுத்திய பயிர் யாது? நாங்கள் ஆரம்பத்திலிருந்து கூறினோம், அதிகளவான பெருந்தோட்ட பயிற்சிகளில் பிரித்தானியரே அதிக அளவு கவனம் செலுத்தினர். இருந்தாலும் கூட ஒரு பயிர் மாத்திரம் இலங்கையர் அதிக அளவில் கவனம் செலுத்திய ஒரு பயிராக காணப்படுகின்றது. அந்த வகையில் கோபி, கொக்கோ, சிங்கோனா, ரப்பர், தேயிலை போன்ற பயிர்கள் அதிக அளவில் பிரித்தானியரால் கவனத்தை ஈர்த்து அல்லது கவனம் செலுத்திய பயிர்களாக காணப்பட்ட அதே சந்தர்ப்பத்தில் பண்டைய காலம் தொடக்கம் எமது நாட்டவர்களால் பயிர் செய்யப்பட்டு ஒரு பாரம்பரிய பயிராக காணப்பட்டு பின்பு பெருந்தோட்ட பயிராக மாறிய பயிராக நாங்கள் தென்னை பயிற்சியை காண்கின்றோம். அடுத்து நாங்கள் மூன்றாவது வினாவுக்கு செல்வோமாக இருந்தால் இலங்கையில் மருத்துவ பயிராக பிரசித்தி பெற்ற பயிரி ஆதி. நாங்கள் ஆரம்பத்திலே கூறினோம், ஒரு பயிர் மாத்திரம் மருத்துவ பயிராக, அதாவது ஒரு நோய்க்கான மூலிகை பெற்றுக்கொள்வதற்கான மூலப்பொருளாக இந்த பயிர் பயிரிடப்பட்டது என்று கூறினோம். அந்த வகையில் குவினைன் எனும் மருந்தை பெற்றுக்கொள்வதற்கான மூலப்பொருளாக அல்லது மருத்துவ பயிராக பயிரிடப்பட்ட பயிரானது சிங்கோனா என்பதாகும். நான்காவது வினாவுக்கு நாங்கள் செல்வோமாக இருந்தால் ரப்பர் பயிரை இலங்கையில் பயிரிட்டவரின் பெயர் குறிப்பிடுக. ஒவ்வொரு பயிரையும் இலங்கையில் பயிரிட்டவர்களின் பெயர்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதானது மாணவர்களே உங்களுக்கு புள்ளிகளை பெற்றுத்தருவதாகவையும் அந்த வகையில் பார்க்கின்ற போது ரப்பர் பயிர் நாங்கள் கூறினோம், ரப்பர் பயிரை இலங்கையில் பயிரிட்டவருடைய பெயரானது ஹென்றி விக்ஹாம் என்பதாகும். ரப்பர் பயிரானது பிரேசில் நாட்டிலேயே முதன் முதலாக பயிரிடப்பட்டதாக அறிய முடிகின்றது. அடுத்ததாக நாங்கள் இறுதி வினாவுக்கு செல்வோமாக இருந்தால் மாத்தளை மாவட்டத்தில் மாத்திரம் அதிகம் வெற்றியீட்டிய பயிரி ஆதி. அதாவது நாங்கள் கூறினோம், மாத்தளை மாவட்டத்தில் மாத்திரம் ஒரு பயிர் வெற்றியீட்டியது. அந்த பயிருக்கு அதிக அளவில் நிழலும் தேவைப்பட்டது. ஏனைய பயிர்களானது அதிகளவான பிரதேசங்களில் வெற்றியீட்டினாலும் கூட ஒரு பயிர் மாத்திரம் மாத்தளை மாவட்டத்தில் மாத்திரம் அதிக அளவு வெற்றியீட்டிய ஒரு பயிராக காணப்படுகிறது. அந்த பயிரானது கொக்கோ பயிராக காணப்படுகின்றது. இந்த கொக்கோ பயிரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த கொக்கோ பயிரானது சாக்லேட் உற்பத்திகளுக்கான ஒரு மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகின்றமே நாங்கள் காணக்கூடியதாக இருந்திருக்கின்றது. அந்த வகையில் அடுத்த அத்தியாயத்தினூடாக அடுத்த பதிவினூடாக நாங்கள் இதனுடைய தொடர்ச்சியை கற்க இருக்கின்றோம். இத்துடன் நாங்கள் இதனை முடித்துக் கொள்கின்றோம். நன்றி.